ஆட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இங்கே நமது முதல் எதிரி, நம்முடைய வெளிப்படையான எதிரிகள் இரண்டு பேர் அல்லது வெளிப்படையான பகை சக்தி இரண்டு என்று சொன்னார். ஒன்று பார்ப்பனியம், இன்னொன்று முதலாளியம். பிராமினிசம் அண்ட் கேபிட்டலிசம், பார்ப்பனியம் முதலாளித்துவம், இந்த இரண்டையும் எதிர்த்து களமாட வேண்டும். அதுதான் அம்பேத்கர் இயக்கத்தினுடைய அடிப்படை. முதலாளித்துவ எதிர்ப்பு என்பதிலே ஏகாதிபத்திய எதிர்ப்பும் அடங்குகிறது. என்ற முதலாளித்துவம் இன்றைக்கு பன்னாட்டு முதலாளித்துவமாக பரிணாமம் அடைந்திருக்கிறது. ஏகாதிபத்திய முதலாளித்துவமாக அது பரிணாமம் அடைந்திருக்கிறது. ஏகம்னா ஒன்றுன்னு அர்த்தம். ஏக ஆதிபத்தியம்னா ஒரு ஒரே ஆதிக்க, ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம்ங்கிறது ஏகாதிபத்திய கொள்கை. ஒரே தேசம் ஒரே ஆட்சிங்கிறது ஏகாதிபத்திய கொள்கை. ஒருத்தனே ஒட்டுமொத்த முதலாளித்துவத்தையும் ஒரு நாடே கையில் எடுத்துக்கொள்ள விரும்புவது. ஒரு தனிநபரே எல்லா அதிகாரத்தையும் கையில் எடுத்துட்டானா அவன் ஏகாதிபத்தியவாதி. மோனோபலைஸ் பண்றது, பன்மைத்துவத்துக்கு எதிரானது. ஒரு கட்சின்னா பலருக்கும் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படணும். எல்லா அதிகாரமும் ஒருத்தன்றது, அது பேர் ஏகாதிபத்திய அணுகுமுறை. ஒரே ஆள்கிட்ட குவிந்து கிடக்கக்கூடாது அதிகாரம், ஒரு இடத்துல குவிந்து இருக்கக்கூடாது. ஒரு நாட்டுக்கிட்ட அதிகாரம் குவிந்து கிடக்கக்கூடாது. சென்ட்ரல்ல மட்டும் அதிகாரம், டெல்லியில மட்டும் அதிகாரம் குவிந்து கிடக்கக்கூடாது. எல்லா மாநிலங்களுக்கும் அது பகிர்ந்தளிக்கப்படணும். ஏகாதிபத்தியம் என்பது அமெரிக்காவை மட்டும் குறிக்கும் என்று பொருள் இல்லை. ஒரு கட்சிக்குள்ளேயே ஏகாதிபத்திய பார்வை இருக்கிறது, ஏகாதிபத்திய அணுகுமுறை இருக்கிறது, ஏகாதிபத்திய சிக்கல் இருக்கிறது கட்சிக்குள்ளேயும். நான் தான் தலைவர், நான் சொல்றதுதான் முடிவு அப்படின்னா அது ஏகாதிபத்திய அணுகுமுறை. அது ஒரு இம்பீரியலிஸ்டிக் அப்ரோச். அது பவர் டீசென்ட்ரலைஸ் ஆகணும், அதுதான் ஜனநாயகம். டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் என்பதுதான் ஜனநாயகம். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடதுசாரிகளோடு இந்த ஐக்கியத்தை கொண்டிருப்பதற்கு இந்த புரிதல் எல்லாம் காரணம். இடதுசாரி கட்சிகளை அழிக்க வேண்டும் என்று பிஜேபி நினைக்கிறான் என்றால் இடதுசாரி சக்திகள் வளர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் நினைக்கிறது. நீ இடதுசாரிகள் இல்லைன்னா இந்த காலத்தில் உங்களுக்கு நமக்கு யார் ஆதரவு அளிப்பாங்க சொல்லுங்க? இடதுசாரி சிந்தனை இல்லை என்றால் தோழர் பாப்பா மோகன் அவர்கள் எப்படி கோகுல் ராஜிக்காக போய் நின்று வாதாடுவார்? நாம் கேட்டோமா? நாம் கோரிக்கை வைத்தோமா? வேற ஏதாவது அவருக்கு பொருளாதார உதவி செய்தோமா? கோகுல்ராஜ் தன் தாயார் ஏதாவது கொட்டி கொடுத்தாரா? எப்படி அந்த இடத்திலே அவர் போய் நிற்கிறார் என்றால் அப்படி அவரை மோல்டு செய்திருப்பது இடதுசாரி சிந்தனை, மார்க்சிய சிந்தனை. அப்ப நமக்கான நட்பு சக்தி எது? இடதுசாரி சக்திகள் தான். இவர்கள் தான் ஜனநாயக சக்திகள். இது இந்திய அளவிலே கட்டமைக்கப்பட வேண்டும். நான் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மூத்த தலைவர்களிடத்திலே பேசும்போது ஒரு விமர்சனமாக இதைத்தான் நான் முன்வைத்தேன். அகில இந்திய அளவில் தலித் இயக்கங்களின் தலைவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் காங்கிரஸ் பக்கம் நின்றார்கள், இப்போது பிஜேபி பக்கம் போகிறார்கள் என்றால் அது அவர்களின் குறையாக மட்டும் பார்க்கக்கூடாது. தேசிய அளவில் இருக்கிற இடதுசாரிகள் தலித் இயக்கங்களை அங்கீகரிக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும். அங்கீகரித்திருந்தால், அரவணைத்திருந்தால், அவர்களை அரசியல்படுத்தியிருந்தால் அவர்கள் இந்த ஆபத்தை உணர்ந்திருப்பார்கள். பிஜேபியோடு கைகோர்ப்பது எவ்வளவு ஆபத்தானது என்பதை உணர முடியவில்லை அவர்களால். பிஜேபி வளர்வது எவ்வளவு பெரிய ஆபத்தானது என்பதை புரிந்தவர்கள் கைகோர்க்கவில்லை, புரியாமல் கைகோர்க்கிறார்கள். பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வருவது இந்த தேசத்திற்கு எவ்வளவு பெரிய பெரும் தீங்கு என்பதை அவர்களுக்கு யார் உணர்த்துவது? அவன் மதத்தையும் சாதியும் தான் சொல்லிக் கொடுக்கிறான். கடவுளை கும்பிடுவதற்கு கோவில் கட்டி தருகிறான், விநாயகர் சதுர்த்தியா பணத்தை எழுதி தருகிறான், அனுமன் சிலை வைக்க வேண்டுமா அவனே சிலையை தருகிறான், பண்பாட்டு தளத்திலே அவர்களை ஊக்கப்படுத்துகிறான், கைகோர்த்து கொள்கிறான். நாம வந்து தலித் இயக்கங்களை சாதி சங்கமாக கருதி, அது பிற்போக்கான அரசியல் என்று கருதி அவரிடமிருந்து நாம் அந்நியப்பட்டு நின்றால் நாம் அவர்களை அந்நியப்படுத்துவதாக ஆகிவிடுகிறது. எனவே முதலில் முன்கை கொடுத்து தலித் இயக்கங்களை அரவணைக்க வேண்டிய பொறுப்பு இடதுசாரி சக்திகளுக்கு இருக்கிறது என்பதை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டி வருகிறோம். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.